ஹாய் வணக்கம், நம்ம வெல்கம் டு விசுஅடி விநாயக் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலில் நம்ம கப்பீஸ் புது டேங்க் வாங்கிக்கோங்கிறது தான் நான் நம்ம சொல்ல போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள், டேங்க்கு ஒரு 1 ஃபீட் டேங்க் வாங்கியிருக்கேன், 1 ஃபீட் டேங்க் வாங்கியிருக்கேன். அப்புறம் ஒரு நெட்டு வாங்கியிருக்கேன். இதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கையிலேயே பிடிச்சி பிடிச்சி போடுறது. அதனால் நெட்டு வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த வீடியோவில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அந்த சர்ப்ரைஸை நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளோட மேல் பீட்டாவை பார்க்கலாம், எப்படி வளர்ந்துருக்கு, ப்ரீடிங் அப்புறம் இவன் எப்படியெல்லாம் இருக்கான்னு. ஸோ இப்போ பார்த்த வரைக்கும் நல்லா தான் இருக்கான். அப்புறம் இந்த ப்ரீடிங் விடுறதே நிறைய மஸ்கிட்டோ லாரவே வந்துருச்சு, அதெல்லாம் சாப்பிட்டு நல்லா கொழு கொழுன்னு வளர்ந்துருக்கான். நாட்டி பாய், எல்லாத்தையும் சாப்பிட்றேன். அதனால நான் இவனுக்கு என்ன பண்ண போகிறேன், தண்ணியை புட்டு வச்சு ஒரு வாரம் வெயிட் பண்ணிட்டு போகிறேன். ஒரு வாரம் வெயிட் பண்ண அப்புறம் மஸ்கிட்டோ லார்வையெல்லாம் வந்தோடனே இவனை விட்டு இவனை சாப்பிட விட போகிறேன். ஸோ அது வந்து இதுக்கு நல்லா ப்ரோட்டீன் கொடுக்கும். அப்புறம் இந்த ஆப்டிமன் மைக்ரோ பேலட் இருக்குல்ல, உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இதை வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தான் ஃபீட் பண்ணுறேன், ஏன்னா இது கொஞ்சம் நல்லா ப்ரோட்டீன் இருக்குது. ஆனால் இது ஒரு வாரத்துக்கு ஒரு தான் ஃபீட் பண்ணேன். இது எவ்ரிடே போடுற ஃபுட்டு. கொஞ்சம் பாருங்கள், புதுசாக நம்ம ஒரு ஃபீமேல் வாங்கணும், போன வீடியோவில் போட்டிருப்பேன். அன்லாக் பண்ணுறது, அன்லாக் பண்ணுறது ஒரு 2 ஃபீமேல் பீட்டாஸ் அன்லாக்கிங் போட்டிருப்பேன். விசுஅடி விநாயக் 2 ஃபீமேல் பீட்டாஸ் அன்லாக்கிங் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா வந்துடும் வீடியோ. பாருங்க, இதில் தான் போட்டு வச்சுருக்கேன், ஏன்னா நல்லா போட்டு அடிச்சிருச்சு அந்த ஃபீமேலு, நல்லா போட்டு அடிச்சு ரெக்கையெல்லாம் கிழிச்சு விட்டுருச்சு. ஸோ இவளை தனியாக வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் எதாவது பெருசாக கடிச்சிருச்சுனா இவளை போட்டு வைக்கலாம். ஸோ அவள் எப்படி இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக கொஞ்சம் முன்னாடி வீடியோலாம் இதில் தான் இருக்கும், ஆனால் இப்போ நான் வந்து இப்போ ஒரு புது பாக்ஸுக்கு மாற்றி விட்டேன். பாருங்க, வளரணும் இன்னும் கொஞ்சம், 2.5 மந்த்ஸ் ஆகுது இவளுக்கு. இவளுக்கு வந்து ஒரு ஜஸ்ட்டு 2 மந்த்ஸ் தான் இருக்கும் இந்த புது பீட்டாக்கு. வாங்க, இந்த பர்பிள் பீட்டாக்கு இப்போ ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 1.5 மந்த்ஸ் 2 மந்த்ஸ் தான் இருக்கும். அது கொஞ்சம் 2.5 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. இப்போ என்னோட வந்து ப்ரீட் விட்ட ஃபீமேலை பார்க்கலாம். வாங்க போகலாம். இங்கே தெரியுதான் ஃபீமேல், இன்னும் வயிறில் எக்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு கொஞ்சம் அடி வாங்கக்கூடாதுன்னு தான் எடுத்துட்டேன் பாதியிலேயே, எல்லாத்தையும் சேர்த்துருக்கோம். நான் கரெக்டாக பேர் சூஸ் பண்ணிட்டேன், மேலும் ஃபீமேலும், அதனால தான் ப்ரீட் ஆச்சு. இது ஃபஸ்ட்டு டைம் எனக்கு சக்ஸஸ் ஆயிருக்கு. ஸோ வாங்க நம்ம அந்த சர்ப்ரைஸை பார்த்துடலாம். வீடியோட எண்டு இல்லைனாலும் சும்மா காமிச்சிட்றேன். இந்த பாருங்க, உங்களுக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த பாட்டிலில் கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் இந்த பாதாம் இலை போட்ட மாதிரி இருக்குல்ல, அதில் ஃப்ரைஸ் இருக்குது, 6 ஃப்ரைஸ் இருக்குது. ஒரு 150 எக்ஸுக்கு மேலே போட்டிருக்கோம், ஆனால் 150 எக்ஸும் பொரியல. அங்கே பாருங்கள், ஃப்ரை போயிட்டுருக்குல்ல, தெரியுதா? ஒன்று மட்டும்தான் இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியுது, இன்னும் ஏகப்பட்டது இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், 1 வீக்குக்கு அப்புறம் தான் ஃபுட்டு கொடுக்க போகிறேன். ஏன்னா அது பறக்கிறதையே அதுக்கு வயிறில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ்லாம் வந்துடும். இந்த ரூபா நான் என்ன பண்ணேன்னா, மேலே எடுத்துகிட்டா ஃபீமேல் எடுத்துக்கிட்டா அப்போ தான் பொறிஞ்சு வந்துச்சு. அதனால் நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கெல்லாம் வந்து அடுத்த தடவை நீங்கள் ப்ரீட் விடுறதே நீங்கள் வந்து மேலே எடுத்துருங்க, ஃபீமேலையும் எடுத்துருங்க, அது ஒரு சாய்ஸு. எல்லாரும் மேலே சாப்பிட்ருவோம், பாதி எக்ஸை மேலே சாப்பிட்ருவோம். 150 எக்ஸுக்கு மேலே போட்டிருந்துச்சுனாலும் அந்த 50 எக்ஸ் இல்லாட்டி 100 எக்ஸ் பாதி சாப்பிட்ருக்கோம், ஒரு 90 எக்ஸ் கூட மிச்சம் இருந்துருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இது போடுறதே மஸ்கிட்டோ லார்வையெல்லாம் வந்துச்சு, எனக்கு அப்படியே தடறி போயிட்டேன். எப்படிடா இது வந்துச்சு, அப்படியே வந்து இதெல்லாம் சாப்பிட்ருன்னு நான் நினச்சேன், சாப்பிட்டுச்சு தான் நான் நினைக்கிறேன். அதனால் மேலே விட்டேன், எல்லா 6 ஃப்ரைஸையும் எடுத்துட்டு மேலே விட்டு பார்த்தோன்னே காலி அப்படியே க்ளீன் அவுட் ஆகிடுச்சு. இது ரொம்ப மேலுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் ஒரு பழைய தனியை போட்டு அதில் செடியை போட்டு வெயிங்க, வந்துடும் மஸ்கிட்டோ லார்வே. அது முட்டை போடுமா, முட்டை போட்டோன்னே முட்டை இருக்கும் போதே நீங்கள் போட்டுருங்க, சாப்பிட்றோம். ஸோ நம்ம ஃப்ரைஸு தான் இந்த சர்ப்ரைஸு, ஃப்ரைஸை போட்டுருக்கிறது தான் சர்ப்ரைஸு. நான் உங்களுக்கு போன வீடியோலே சொல்லியிருப்பேன், அப்டேட் கொடுக்குறேன்னு. அடுத்த நாளே போட்டுருச்சுன்னா, அடுத்த நாள் இல்லை அன்றைக்கே போட்டுருச்சு, அன்றைக்கே போட்டுருச்சுன்னா வந்து ஒரு ராத்திரியாக தான் போட்டுச்சு, ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் போட்டுச்சு.
அது ஒன் டே ஆகுது இந்த ஃப்ரைஸ்க்கெல்லாம், ஒன் டே தான் அது, ஒன் வீக்கு அப்புறம் தான் ஃபீட் பண்ணும். நார்மல் பேலட்ஸ் நீங்க நார்மலா கொடுக்குற ஃபுட்டே நல்லா கிரன்ச் பண்ணுங்க, ஒன்னே ஒன்று போடுங்க. ஒருவேளை உங்களுக்கு 300 பிளஸ் ஃப்ரைஸ் இல்லாட்டி 500 பிளஸ் ஃப்ரைஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஒரு 3 பேலட்டு 4 பேலட்டு அதெல்லாம் க்ரஷ் பண்ணி கொடுங்க. அப்புறம் எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி இருக்கும், நல்லா வளரும்னு நான் நினைக்கிறேன் இந்த டெம்பரேச்சருக்கு. நம்ம ஊர் தண்ணி டெம்பரேச்சருக்கு, ஏன்னா நான் வந்து மகாராஷ்டிராவில் இருக்கிறதே எல்லாமே செத்து செத்து தான் போச்சு. இங்கே நான் எப்படி வளர்க்குறேன்னு பொறுத்து தான் வீடியோஸ்லையும் நான் காமிப்பேன் எப்படி வளர்க்குறதுன்னு. இங்கே வளர்ந்தது இதோட விதி செத்துருச்சுன்னா இதோட விதி தான் நம்மளுக்கு தெரியல. ஆனால் ஐ ஹோப் இட் வில் க்ரோ, ஏன்னா இந்த ஊர் தண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃப்ரையை நல்லா மேலுப்பா. நான் ஒரே கடையில் மேலும் ஃபீமேலும் கிடைக்கலாம், ப்ரீட் பேர்லாம் வாங்கலை. என்னென்னா ஒரு கடையில் தனியாக மேல் வாங்கினேன், ஒரு கடையில் தனியாக ஃபீமேலை வாங்கினேன், ஆனால் ரெண்டுமே எப்படியோ செட் ஆகிடுச்சு. அதான் மெயினு. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.